வணக்கம் தோழிகளே, நான் துளசி பாக்கியராஜ். இந்த வீடியோவில் ஏலோ பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஏலோ பிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து காது வந்து நீட்டாக இழுத்துட்டு வந்துச்சுன்ற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே அவங்களுக்கு கட் ஆகிடுச்சு. ஒரு 50 வயசு இருக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வரலாமான்னு கேட்பாங்க, வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இருந்தனால அவங்களால வர முடியல. கடைசியில் காது வந்து கட் ஆகி ரெண்டாக்கி தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ஒட்டி கொடுமா அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, நம்மக்கிட்ட ஏலோ பிங் இருக்கு, பண்ணி விடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து காது இழுத்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு 1 or 2 times தான் நம்ம இந்த இயர்லோ லோஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் இவங்களுக்கு 4 times கிட்டே வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லாவே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்பயாவது அவங்களுக்கு நல்லா ஒட்டுன்றனால நல்லா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ காது வந்து ஒட்டியிருக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்போதும் நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் 10 days வந்து நல்லா கேர் பண்ணணும், தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஏன் தண்ணி ஏன் படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தண்ணி படும்போது செப்டிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பேண்டேட் வந்து ஒன்று ஒட்டி அனுப்புவோம், அது வந்து எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த காது வந்து உங்களுக்கு ஒட்டாது. அதனால் தண்ணி படாமல் நீங்கள் கேர் வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் குளிச்சுட்டு ஏதாவது அர்ஜென்ட்டாக கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டலன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தண்ணி படாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து காது வந்து நல்லா க்ளோஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கு நம்ம பேண்டேட் போட்டு 10 days கழித்து வர சொல்லியிருக்கோம். 10 days கழித்து இவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கன் ஷூட் பண்ணுவோம். ஸோ இவங்க காது கண்டிப்பாக ஒட்டுன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ 10 days கழித்து அவங்க வரட்டும். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது போகிறேன். நன்றி, வணக்கம்.